உருளைக்கிழங்கு நாலு கிழங்கு வேக வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி, சர்க்கரை ஏலக்காய் பொடி பண்ணது, நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு பிடிக்க மாதிரி செய்யலாம். சர்க்கரை உருளைக்கிழங்கு வேக வச்சது பொடி பண்ணதில் தேங்காய் ஒரு மூடி போட்டுருணும். தேங்காய் ஒரு மூடி போட்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் வாசனைக்கு, சர்க்கரை நிறையா ஸ்வீட்டு வேணால் நிறையா போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் போடுறேன். அஞ்சு ஸ்பூன் போட்டு இது கலரி நெய்யை ஊற்ற வேண்டியதான். ஊற்றி குழந்தைங்களுக்கு நல்லா உருண்டை பண்ணி கொடுத்தோம்னா பிரியமாக சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றுறேன், சூட நெய், காய்ச்சின நெய், சூட நெய் ஊற்றி அப்படிதான் தொண்டை வைப்பீங்க. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அன்னையில் சமையல் குறிப்பு சேனலில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.